இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி இட்லி உப்புமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு பேன்ல வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு லைட்டா பொரிட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதுலேயே வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 1 வெங்காயத்தை சேர்த்திடலாம். அது கூடயே 1 பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இப்போ பச்சை மிளகாய் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்திருக்கேன். சின்னதாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் 2 சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வந்து இட்லிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துங்க. இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சிறிது அளவு சேர்த்திடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. 6 இட்லி வந்து நான் நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இந்த 6 இட்லியும் நான் சேர்த்திடுறதில்ல. ஸோ இப்போ இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் வந்து லெமன் சாறு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய குயிக்கான இட்லி உப்புமா தயாராகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.